Praise the Lord. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. நெகேமியா 9வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு, கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், எபூசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். நீர் நீதியுள்ளவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட அருமையான வார்த்தை, அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளதாக கண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினீர். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை பார்க்கிறார். நாம் பல நேரங்களில் மற்ற காரியங்களை தடையாக காரணம் காட்டி சொல்லுகிறோம். இது நிமித்தம் தடை, இன்னார் நிமித்தம் தடை, இவங்க மட்டும் இல்லைன்னா நடந்திருக்கும், இப்படி மட்டும் மாறலைன்னா நடந்திருக்கும் என மற்ற காரியங்களை நாம் தடையாக சொல்லுகிறோம். ஆனால் பல நேரத்தில் நாம் உணர்கிறதில்லை. என்ன, நமக்கு நாமே தடையாய் இருப்பதை நாம் உணராமல் இருக்கிறோம். தேவன் சொன்னதை நிறைவேற்றினார். ஆனால் அதை நிறைவேற்றுவதற்கு முன்னே அதை பெற்றுக்கொள்ளப் போகிறவனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு முன்னே ஆபிரகாமுடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து அவன் உண்மையுள்ளவனாய் இருப்பதை கண்டு தேவன் ஆபிரகாமுக்கு ஆணையிட்டு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். அவன் சந்ததியையும் ஆசீர்வதித்தார். இந்த காலை வேளையில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, தேவ சமூகத்திலே காத்திருந்து வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் பல நேரத்தில் நம்முடைய புலம்பல் ஏன் இன்னும் நடக்கவில்லை, ஏன் இன்னும் வாய்க்கப்படவில்லை? ஆமே, இந்த காலை வேளையில் உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் அவருக்கு முன்பதாக எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறார். எரேமியா 17வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் தெளிவாய் காண்பிக்கிறது, கர்த்தராகிய நான் ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். கர்த்தராகிய நான் ஒவ்வொருவருக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். ஆபிரகாமை போல, ஆமேன், அவருக்கு முன்பதாக நம்முடைய இருதயம் உண்மை உள்ளதாக இருப்பதாக, நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வார்த்தை எல்லாம் ஒன்றாயிருப்பதாக. ஆபிரகாம் இடத்துல வாக்குத்தத்தை நிறைவேற்றும் காலம் சமீபித்த போது இதே தான் தேவன் சொன்னார். ஆதியாகமம் 17:1 நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றார். ஆபிரகாம் அப்படியே இருந்தான். அவனுடைய இருதயத்தை தேவன் அவருக்கு முன்பதாக உண்மையுள்ளதாய் கண்டு அவனுக்கு ஆணையிட்டு அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றினார். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், இன்றும் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பதாக நேராக்கும்படி கிருபை தருவீராக. சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் ஆபிரகாமை போல இருதயத்திலே உண்மை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யும் என்று இந்த காலை வேளையில் தேவசமூகத்தில் நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே நீர் எங்களை பேசி உணர்த்தின ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எப்படி உமக்கு முன்பதாக உண்மையுள்ளவனாய் இருந்தானோ, அவனுடைய இருதயத்திலே அந்த உண்மை தன்மையை நீர் கண்டு அவனை ஆசீர்வதித்தது போல எங்களையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, உமக்கு முன்பதாக உண்மையுள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு கிருபை செய்வீராக. அப்பா, இந்த உணர்வு ஒருபோதும் நஷ்டமாகாதபடி காத்துக்கொள்ளும்.
தேவனை காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்படியே மாற்றி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். நீர் வாக்கு தத்தம் தந்தவர், அதை நிறைவேற்ற வல்லவர். ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், அதை சுதந்திரிக்க ஆண்டவரை ஏற்றவர்களா எங்களை மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.